Hello friends, welcome to my channel Crush in Crafts. என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. என்னோட போன வீடியோவில் நான் ஒரு பசில் க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அதோடைய ஆன்சர் தான் இது. இதோடைய க்வெஸ்சன் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க் இருக்குது, அது போய் பாருங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் காலி சர்ஃபெக்சல் லிக்விட் பாட்டில் வச்சு அழகாக ஒரு ஷோபீஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு கூட கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வேணும், அப்புறம் ஒரு A4 சைஸ் பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டு, அப்புறம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி, கொஞ்சம் பர்பிள் கலர் பெயிண்ட் பண்ணி காய வச்ச பிஸ்தா தோடு, அப்புறம் கொஞ்சம் அக்ரிலிக் பெயிண்ட் வேணும். இதுக்கு கூட ஹாட் கன்னும் வேணும். முதல்ல இந்த காலி டப்பாவை எடுத்து அதில் இந்த மேலே ஊட்டி இருக்க கவரை அதை கிழிச்சு எடுத்துடலாம். அதை கிழிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே ஃபெவிகால் வச்சு டிஷ்யூ பேப்பர் இதுக்கு மேலே ஒட்டிடலாம். டிஷ்யூ பேப்பர் எதுக்காக ஒட்டுறோம்னா அதுக்கு ஒரு அழகான டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக ஒட்டுறோம். இதை சுற்றி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டிடணும். ஒட்டிட்டு கடைசியாக ப்ரஷ் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த பேப்பர் வந்து நல்லா ஒட்டிக்கும் பாட்டிலில். இதை நல்லா ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா காய வச்சிடலாம். இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இது காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஐஸ்கிரீம் குச்சி எடுத்து அதை கொஞ்சம் கட் பண்ணணும். அது ஒரு 8 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 15 குச்சி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு பசில் க்வெஸ்சன் கேட்டிருக்கேன், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வெட்டி வச்ச ஐஸ்கிரீம் குச்சியை இந்த மாதிரி பாட்டில் மேலே ஒட்டிடணும். இது எதுனா ஒரு வேலி மாதிரி கொண்டு வரதுக்காக. இந்த ஹாட் கன் இல்லாதவங்க ஃபெவிகாலில் ஆல் ஃபிக்ஸ்னு ஒரு கம் வரும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட இது நல்லா ஒட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு சுற்றி ஒட்டிடலாம். பாருங்க, நம்ம ஃபுல்லாக சுற்றி ஒட்டிட்டோம். இது வேணும்னா ஃபுல்லாக சுற்றி ஒட்டலாம், இல்லைனா இவ்வளோ ஒட்டினா போதும், ஏன்னா பின்னாடி தெரிய போகிறது கிடையாது. இப்போ அந்த பிளாக் ஃபோம் ஷீட்லேருந்து இந்த மாதிரி ஒரு 0.5 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துட்டு அதை இதுக்கு மேலே இந்த மாதிரி கம் வச்சு ஒட்டிடலாம். இப்போ நம்மளுடைய வேலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளாக் கலர் ஃபோம் ஷீட்ல இந்த மாதிரி கிரேப்ஸோட எலை ஷேப்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு மேல எழுதாத ஒரு பென் வச்சு இந்த மாதிரி வெயின்ஸ் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு ஒரு 10 இலை தேவைப்படும். இப்போ நம்ம பர்பிள் கலர் பெயிண்ட் பண்ணி வச்ச பிஸ்தாத்தோடு எடுத்து கிரேப்ஸ் ஷேப்பில் இந்த மாதிரி இந்த பாட்டில் மேல் மாதிரி ஒட்டலாம். இந்த பர்பிள் கலர் இல்லாதவங்க கொஞ்சம் டார்க் ப்ளூ, அப்புறம் அது கூட கொஞ்சம் ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணால் பர்பிள் கலர் வரும், அதை இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நான் கூட அந்த மாதிரி தான் பண்ணேன். மாதிரி பொறுமையாக கிரேப்ஸ் ஷேப்பில் ஒட்டி எடுத்துடலாம். பொதுவாக ஒரு சின்ன கிரேப்ஸ் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ரோவில் 3 பிஸ்தாத்தோடு, அப்புறம் 4, அப்புறம் 3, 2, 1 இந்த மாதிரி வர மாதிரி ஒட்டினா அதுக்கு ஒரு கிரேப்ஸ் ஷேப் கிடைக்கும். நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிஸ்தாத்தோடு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே 3 ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா
இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஒட்டலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே இந்த கேப்லாம் தெரியாதது மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஒட்டிடலாம். இங்கே பாருங்க, இப்போ சின்ன கிரேப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிரேப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கீழே ரெண்டு இலை வைக்கிற மாதிரி கேப் போட்டுட்டு அதுக்கு கீழே இன்னொரு பெரிய கிரேப்ஸ் ஒட்டிக்கலாம். இதுவும் பொறுமையா ஒன்றுக்கு மேல ஒன்னு ஒட்டி ஒரு ஒரு பெரிய கிரேப்ஸ் ஷேப் கொண்டு வந்துடலாம். இதுலேயும் அதே மாதிரி மேலே அங்கங்கே கேப் தெரியாத மாதிரி கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிடலாம். இது இப்படி தான் ஒட்டணும்னு கிடையாது, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் கிரேப்ஸ் வேணும்னு தோணுதோ அங்கங்கே ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போது இதோடைய இலையை நம்ம ஒட்ட போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு கிரேப்ஸுக்கு மேலே ரெண்டு ரெண்டு இலை வர மாதிரி ஹாட்கன் வச்சு ஒட்டிடலாம். இப்போ இலையெல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு கொடி வேணும். கொடிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிஷ்யூ பேப்பரை எடுத்து அதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதை இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பர் வேணான்னு நினைக்கிறவங்க கிளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளே இந்த மாதிரி நல்லா உருட்டி அதில் கூட இந்த மாதிரி கொடி செஞ்சுக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பரை இதை ஃபெவிகால் வச்சு அங்கங்கே இந்த மாதிரி ஒட்டி வச்சிடலாம் கொடி மாதிரி.
நான் கடைசியாக இதுலேயும் ஒரு சின்ன கிரேப்ஸ் ஒட்டி வச்சேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இதுக்கு வந்து ஹாட்கன் யூஸ் பண்ணல, இந்த ஃபெவிகால் ஆல்ஃபிக்ஸ் கம் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். அதுவும் ஒட்டும், ஆனால் ஹாட்கன்னுனா டக்குன்னு ஒட்டும். இது கொஞ்சம் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம். ஹாட்கன் இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம், இனி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த பசிலை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இதோடைய ஆன்சரை மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம், இனி பெயிண்ட் பண்ணுறது தான் வேலை. முதல்ல நம்ம இலைக்கு பெயிண்ட் பண்ணிடலாம். அதுக்கு லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து இந்த ரெண்டுலேயுமே லைட்டாக முக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அதுக்கு மேலே தேய்ச்சா கலர் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா இலைக்கும் பெயிண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இலை பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாட்டில் ஃபுல்லாகவே நம்ம கருப்பு பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த ஃபுல்லாகவே கருப்பு பெயிண்ட் அடிச்சிருங்க. இப்போ இந்த பிளாக் பெயிண்ட் அடித்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த கொடிக்கு நம்ம ப்ரௌன் கலர் கொடுக்கணும். பொதுவாகவே பிளாக்குக்கு கூட ரெட்டு கலந்தால் ப்ரௌன் வந்துடும். நம்ம ஆல்ரெடி பிளாக் கலர் பெயிண்ட் இதில் அடித்ததுனால நான் அதுக்கு மேலே ரெட் கலர் வச்சு அடித்தா ப்ரௌன் கலர் வரும்னு நினச்சி அடித்தேன். ஆனால் கொஞ்சம் டார்க் கலராக தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் லைட்டாக பிளாக் அடித்தேன், அப்போ தான் ஒரு ப்ரௌன் வந்துச்சு. இப்போ நம்ம அந்த வேலிக்கு பெயிண்ட் அடிக்கணும். இதுக்கு வந்து நான் கோல்டன் கலரும் ரெட் கலரும் மிக்ஸ் பண்ணி இந்த வேலிக்கு அடித்தேன். இப்போ வேலி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கோல்டன் கலரை ஃபுல்லாகவே பாட்டில் ஃபுல்லாகவே அங்கங்கே அடிச்சிடலாம். இந்த இலைக்கு மேலே, கிரேப்ஸ்க்கு மேலே, எல்லாத்துக்கு மேலே அடிச்சிடலாம். அப்போ தான் ஒரு ஷைனிங் கொடுக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஷோ பீஸு. இந்த கிரேப்ஸில் வர டென்டக்கிள்ஸ்க்காக நான் என்ன பண்ணேன்னா, என்னோட பையனோட மாடலிங் கிளேலேருந்து ஒரு பச்சை கலர் கிளே எடுத்து அதை சுருட்டி இந்த மாதிரி ஃபெவிகால் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன் அங்கங்கே. நான் இந்த கிரேப்ஸுக்கு கடைசியாக ஒரு கோட்டிங் பர்பிள் கலர் கொடுத்தேன், அப்போ தான் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிறதுக்காக கொடுத்தேன். அதுக்கு மேலே கடைசியாக ஒரு வார்னிஷ் பெயிண்ட் அடித்தேன். இது எதுக்காகன்னா அப்போ தான் ஒரு ஷைனிங் இது கொடுக்கும்.